வணக்கம் நேயர்களே இந்த நாள் இனிய நாளாக அமைய பொதிகையின் வாழ்த்துக்கள் காலை பொழுதின் இனிமையை நினைவில் பதிக்க வரும் வணக்கம் பொதிகை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம் இன்றைய திருக்குறள் <दिया> நின்றார் வெகுளி கனமேயும் இந்த குரலுக்கு உண்டான பொருள் பார்க்கலாமா நல்ல குணங்களாகிய மலை மேலே ஏறி நிற்கின்ற பெரியோர்கள் ஒரு சில கணம்தான் கோவப்படுவாங்களாம் ஆனாலும் அதிலிருந்து ஒருவரை காக்கிறதுன்றது ரொம்ப கடினமான விஷயம் அப்படிங்கிறார் திருவள்ளுவர் இனி வருவது இன்றைய பிறந்த நாள் வாழ்த்து இன்னைக்கு அக்டோபர் பதிமூன்றாம் தேதி பிறந்த நாள் காணும் அந்த குழந்தை ஆர் யுவ கிருஷ்ணா வாழ்த்துக்கள் சொல்ல வராங்க அம்மா அப்பா அக்கா தாத்தா அம்மாச்சி மாமா சித்தி வணக்கம் பொதுகை சார்பாகவும் யுவன் கிருஷ்ணாவுக்கு ஹாப்பி பர்த்டே யோகம் என்ற நிகழ்ச்சியில் யோகாசனத்தை பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம் பார்க்கலாமா பொதிகை நண்பர்களுக்கு வணக்கம் யோக பயிற்சிகள் அப்படின்னாலே நமக்கு மனதில் உடனே உதிக்கக்கூடியது என்ன அப்படின்னா யாரோ ஒருத்தர் வலது காலை அப்படியே மடித்து முழுகு பக்கமாக கொண்டு வந்து மூக்கை தொடுதல் அல்லது தலையை தொடுதல் மாதிரியான ரொம்ப கஷ்டமான ஆசனங்கள் இது வரைக்கும் நமக்கு காட்டப்பட்டிருக்கு அல்லது கண்கள் மூடி யாரோ ஒருத்தர் தியானத்தில் உட்காந்து அப்படியே தெய்வ நிலையில் இருக்கிற மாதிரியான ஒரு ஒரு பிக்சர் நமக்கு காட்டப்பட்டிருக்கு இந்த மாதிரி பயிற்சிகள் தான் யோகமா அப்படின்னு கேட்டால் இல்லை அதாவது யோக பயிற்சிகளை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட பயிற்சிகள் இன்று டெவலப் பண்ணப்பட்டிருக்கு ஆரம்பத்தில் எண்பத்தி நாலு பயிற்சிகள் இருந்தது சில உபநிஷத்தில் எண்பத்தி நாலாயிரம் பயிற்சிகள் இருந்ததுலாம் கூட சொல்லப்படுது ஆனால் எண்பத்தி நாலு கிளாசிக்கல் பாஸ்டர்ஸ் இதுதான் இது காமனான விஷயம் ஆனால் இன்றைக்கி அந்த எண்பத்தி நாலு பயிற்சிகள் என்னவாக மாறி இருக்குன்னா ஆயிரத்தி ஐநூறு பயிற்சிகளாக இன்று கிடைக்கிறது அப்போ இந்த பயிற்சிகளில் எனக்கானதை நான் தேர்ந்தெடுக்காமல் எல்லா பயிற்சியும் முயற்சி செய்து பார்த்தால் கண்டிப்பாக பக்க விளைவுகள் உண்டு ஏன் இந்த இன்னைக்கு இது முக்கியமாக பேசுகிறோம் அப்படின்னா யோக பயிற்சி செய்தால் பக்க விளைவுகள் உண்டா இல்லையா அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே இருக்கக்கூடிய ஒரு கேள்வி நிச்சயமாக தவறான யோக பயிற்சியை தேர்ந்தெடுப்பதன் மூலமாக பக்க விளைவுகளை அது உண்டாக்கும் என்பது தான் நேரடியான உண்மை யோகம் அப்படிங்கிறது வந்து படிப்படியாக நான் முதல்ல சொன்ன பாடி மைண்ட் எனர்ஜின்னு சொல்லக்கூடிய உடல் உயிராற்றல் மனம் இந்த மூன்றையும் இணைத்து ஒரு முழுமையான மனிதனாக மாற்றுவதுதான் யோகத்தின் குறிக்கோளே தவிர மு மூன்று மாதங்களில் முப்பது கிலோ எடை குறைத்தல் யோகத்தின் குறிக்கோள் அல்ல அல்லது இடது காலோ எடுத்துட்டு போய் மூன்று மாதத்துக்குள்ளே மூக்கை தொடுதல் நம்முடைய குறிக்கோள் அல்ல யோகம் என்பது நேரடியாக மரபில் எப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா படிப்படியாக ஒரு மனிதன் அதி மனிதனாக ஒரு ஹியூமன் பீயிங் சூப்பர் ஹியூமன் பீயிங் ஆகிறதுக்கான முயற்சியாகத்தான் யோக மரபு பயிற்சிகளை ஏற்படுத்தி வச்சிருக்கு அந்த வகையில் நாம் சரியான பயிற்சிகளை தேர்ந்தெடுக்கலை அப்படின்னா அதற்கான பக்க விளைவுகள் உடல் நடக்கலாம் மனதளவிலையும் நடக்கலாம் உடலளவில் என்னெல்லாம் பக்க விளைவுகள் வரும் நரம்பு தளர்ச்சி வருவதற்கான அந் அநேகமான வாய்ப்புகள் யோக பயிற்சிகளில் உண்டு தவறான பயிற்சியை தேர்ந்தெடுக்கும் பட்சத்தில் ஒருவருக்கு முதலில் உண்டாகுவது இந்த நாடிகள் பற்றி நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்ம பேசணும் இல்லையா இந்த நாடிகளில் முதல்ல ஒரு பிறழ்வு ஒன்று உண்டாகும் அதுல ஒரு தேக்கம் அல்லது ஒரு ஒரு கனத்தன்மை ஏதோ ஒன்று உண்டாயிடும் அது நேரடியாக நரம்பு தளர்ச்சி பசியின்மை தூக்கமின்மை இந்த மூன்று பக்க விளைவு விளைவுகளை உண்டாக்கும் தவறான பயிற்சியை தேர்ந்தெடுத்தால் நான் மறுபடியும் சொல்கிறேன் யோகா எதுவோ நான் பயமுறுத்துதல் அப்படின்ற இடத்துக்கும் நாம் போக வேண்டாம் இது பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை சரியான பயிற்சியை நான் தேர்ந்தெடுக்கிறேனா இல்லையா என்பது மட்டும்தான் இங்கே கேள்வி அப்போது எனக்கான பயிற்சிகளை நான் சரியாக பார்த்து தேர்ந்தெடுக்க வேணும் அதுக்கு தான் ஒரு ஆசிரியர் துணை வேண்டும் அப்படிங்கிறத நாம் அப்பப்போ சொல்லிக்கிட்டே வரோம் அப்போது உடல் அளவில் இந்த மூன்று மாற்றங்கள் நிகழும் நரம்பு அளவில் நரம்பு தளர்ச்சி மாதிரியான விஷயமும் தூக்கமின்மையும் பசியின்மையும் உண்டாகும் சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா எனக்கு நான் ஜிம்மில் எல்லாம் எக்ஸசைஸும் பண்ணிக்கிறேன் சார் நேரடியாக தியானம் கற்றுக்கிறேன் அப்படின்னா நேரடியாக மனதில் அல்லது மனதிற்கு தேவையான பயிற்சிகளை கற்றுக்கொள்வது சில சமயம் மனப்பிறழ்வு அல்லது சிசிசோபெர்னியா மாதிரியான சில மன அல்லது உளவியல் சார்ந்த பிரச்சனைகளை உண்டாக்கலாம் என்பதுதான் ஆய்வின் அடிப்படை இந்த இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் அனைத்தும் ஏதோ ஒன்றை கருதி சொல்லப்படக்கூடிய விஷயம் இல்லை ஆய்வுகளால் நிரூபிக்கப்பட்ட விஷயங்கள் தியானம் அப்படின்ற நிலைக்குள் நேரடியாக நுழைந்து மனப்பிரழ்வு அப்படின்னு சொல்லக்கூடிய சைக்கலாஜிக்கல் டிசார்டர் ஆனவங்களோட பெரிய லிஸ்ட்டே கொடுக்கப்பட்டிருக்கு அதனால் ஒரு தியானமாக இருந்தாலும் சரி ஆசனமாக இருந்தாலும் சரி தேர்ந்தெடுப்பதற்கு முன்னால் மிக முக்கியமாக நாம் சில நாட்களுக்கு முன்னால் எப்படி சரியான யோகத்தை தேர்ந்தெடுப்பதுன்னு ஒரு அஞ்சு லிஸ்ட்டு கொடுத்தோம் அதை நீங்கள் போய் பார்த்துட்டு இந்த அஞ்சில் நாலாவது அட்லீஸ்ட் டிக்காக தான் தெரிஞ்சு அதற்கான யோக மரபை தேர்ந்தெடுத்தல் மிக முக்கியம் ஏன்னா இன்றைக்கி ஒரு நூறு நல்ல ஆசிரியர்களாவது ஒவ்வொரு சிட்டிக்குள்ளேயும் இருக்காங்க ஆயிரக்கணக்கான ஆசிரியர்கள் இருக்காங்க நான் சொல்கிறது சரியான தகுதியான ஆசிரியர்கள் குறைந்தது ஒரு நூறு பேராவது ஒவ்வொரு நகரத்துலேயும் இருக்காங்க அதில் சரியான ஒரு நபரை சரியான ஒரு ஆசிரியரை தேர்ந்தெடுத்து அவர் மூலமாக கற்றுக்கொள்வது மட்டும்தான் பக்க விளைவுகள் இல்லாத ஒரு பலனை கொடுக்கக்கூடிய பயிற்சிகளாக நமக்கு அமையும் அதனால் இங்கே அறிமுகப்படுத்தப்படுவது அத்தனையும் பெரும்பாலும் எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாத பயிற்சிகளைத்தான் நாம் இங்கே அறிமுகப்படுத்துகிறோம் இதுலேயும் உங்களுக்கு ஒரு சந்தேகமோ ஒரு வலியோ அல்லது ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும்ன்ற பட்சத்தில் இந்த பயிற்சிகளையும் கூட நீங்கள் ஒரு சரியான ஆசிரியரிடம் சென்று அவரிடம் கேட்டுவிட்டு பின்னர் பயிற்சியை தொடர்வது நலம் பயக்கும் இன்று மிக முக்கியமான ஒரு பயிற்சியை பார்க்க போகிறோம் நம்ம ஆயுர்வேதம் அல்லது யோகம் மாதிரியான மரபுகள் ஒரு மனிதன் எப்படி உணர வேண்டும் என்று சொல்கிறதே தவிர எப்படி தெரிய வேண்டும் என்பதில் முக்கியத்துவமே இல்லை ஒருத்தர் குண்டா இருக்கார் குட்டையாக இருக்கார் ஒல்லியாக இருக்கார் அது அந்த மாதிரியான அவுட்டர் ஃப்ரேம்னு சொல்லக்கூடிய இந்த உடல் சார்ந்து மனிதனை நாம் பகுப்பது கிடையாது எதை சார்ந்து பகுக்கிறோம் அப்படின்னா இந்த சயின்ஸில் சொல்லுவாங்க ஹவ் யூ லுக் லுக் இஸ் நாட் இம்பார்ட்டண்ட் ஹவ் யூ ஃபீல் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் நீ எப்படி உணர்கிறாய் என்பதுதான் முக்கியமே தவிர நீ எப்படி தெரிகிறாய் என்பது முக்கியமே இல்லை எப்படி உணரணும் அப்படின்னா தித்தளி அப்படின்னு சொல்லுவாங்க தித்தலி தித்தளம் அப்படின்னாலே பட்டர்ஃப்ளை நம்மோட வண்ணத்து பூச்சி இருக்குல்ல பட்டாம்பூச்சி அது மாதிரி நீங்கள் உங்களை மிக இலகுவாக லைட் வெயிட் அப்படி உணர்ந்தால் மட்டும்தான் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறீர்கள் என்பதற்கான முதல் அடிப்படையே அப்போ ஒருத்தர் கனமாக தன்னை உணர்கிறான்னு வச்சுங்க ஒரு பதினஞ்சு ஒரு ஒரு பதினஞ்சு படிக்கட்டு மாடி ஏறி போன உடனேயே ஹபாடா அப்படின்னு தோணுதுன்னா அவர் தன்னைத்தானே ரொம்ப கனமாக உணர்கிறார் அப்படின்னு அர்த்தம் ரொம்ப ஹெவியாக தன்னை ஃபீல் பண்ணுறாரு அதனால தான் பதினஞ்சு ஸ்டெப் ஏறின உடனேயே உடம்பெல்லாம் டயர்டான மாதிரியோ அல்லது ரொம்ப இந்த உடலை தூக்கி கொண்டு நடத்தல் அப்படின்ற உணர்வோ அவருக்கு உண்டாகுது ஸோ இதை எப்படி சரிப்படுத்தலாம் அப்படின்னா அதே பேரில் பயிற்சியை ஏற்படுத்தி வச்சுக்காங்க அந்த பயிற்சிக்கு பேரே தித்தளி ஆசனான்னு பேர் தித்தலினா பட்டர்ஃப்ளை தித்தளி ஆசனம்னா தித்தளி ஆசனம்னு பேர் பட்டர்ஃப்ளை ஆசனம்னு பேர் இந்த பயிற்சி ஒருவரை தித்தலம்னு சொல்லக்கூடிய லகுத்தன்மை அப்படியே லைட் வெயிட்டாக மாற்றக்கூடிய ஒரு பயிற்சி எப்படி மாற்றும் அப்படின்னா நாம் இந்த இந்த இருக்கங்கள் பெரும்பாலும் எங்கே தேக்கி வைக்கிறோம் அப்படின்னா இடுப்பு வயிறு மற்றும் முதுகு பகுதியில் தான் இந்த பயிற்சி மொத்தம் நான்கு கட்டங்களால் ஆனது இந்த நான்கு கட்டங்களுக்கான பயிற்சியும் சேர்த்து தான் நம்ம கற்றுக்க போகிறோம் இன்றிலிருந்து அடுத்த மூன்று நாட்களுக்கு அதைத்தான் கற்றுக்கொள்ளப் போகிறோம் ஒன்றொன்றாக இப்பொழுது பார்க்கலாம் முதலில் கால்கள் இரண்டையும் நன்றாக நீட்டி வலது காலை மடித்து இடது கால் தொடை மேலே வச்சுக்கலாம் இதுதான் ஆரம்ப நிலை இதில் இந்த மூட்டு பகுதியில் ஒரு கை வலது கால் நீங்கள் மடிச்சிருந்தால் வலது மூட்டை பிடிச்சுக்கலாம் இதுலையும் அதே மாதிரி தான் மூச்சு உள்ளே வருதலும் வெளியே செல்வதும் மிக முக்கியம் மூச்சோடு இணைந்து செய்யக்கூடிய பயிற்சி முழுமையான பலனை தரும் அப்படிங்கிறதுனால மூச்சு உள்ளே வரும்போது முட்டை நல்லா மேல் நோக்கி தூக்கி உடம்போட பக்கத்தில் வச்சுக்கலாம் மூச்சு வெளியே போகும்போது கைகளை மேலே கொண்டு வந்து நல்ல ஒரு அழுத்தம் கொடுத்து முடிந்தால் தரையை தொடலாம் தரையை முடியாதவர்களுக்கு பரவாயில்லை மறுபடியும் மூச்சு உள்ளே வரும்போது பகுதி உடலை நோக்கி வருகிறது கிட்டத்தட்ட உங்களுடைய நெஞ்சு பகுதியோடு சேர்த்து வச்சு நீங்கள் ப்ரஷ் பண்ணலாம் அழுத்தலாம் மூச்சு வெளியில் போகும் பொழுது கைகள் மெது மெதுவாக இந்த மூட்டின் மேல் பகுதிக்கு வந்து கீழ் நோக்கி அதை தள்ளணும் இந்த கீழே தள்ளும்பொழுது என்னாகும்னா உங்களுடைய மூட்டு பகுதிக்கும் தரைக்கும் எத்தனை இன்ச்சு கேப் இருக்கும் இப்போது சிலருக்கு அப்படி ப்ரெஸ் பண்ணால் என்ன ஆகும்னா கால் போய் தரையை தொடாது அந்த மூட்டு பகுதி போய் தரையை தொடாது ஒரு கேப் இருக்கும் எத்தனை இன்ச்சு கேப் இருக்கோ அத்தனை வெற்றுப்புறா அத்தனை கீழ் முதுகு பகுதி இறுக்கமாக இருக்குதுன்னு அர்த்தம் ஸோ கொஞ்ச நாள் இந்த பயிற்சியை ஒருத்தர் தொடர்ந்து செய்கிறாருன்ற பட்சத்தில் முதுகின் அடி பகுதியில் இருக்கக்கூடிய மொத்த இருக்கமும் அல்லது நம்ம என்ன நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ அங்கே நாம் ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்கக்கூடிய டேமேஜ் ஒன்று இருக்குல்ல அதை நம்ம ஏதோ வகையில் பாதிப்படைய செய்துருக்கோம்ல அது முழுவதுமாக நிவர்த்தியாகும் முதல் மூன்று நிலைக்கு அரத தித்தலின்னு பேர் அறுத அப்படின்னா ஹாஃப் அரை பாதி அப்படின்னு அர்த்தம் அதாவது ஒரு பக்கம் ஒரு ஒரு பட்டாம்பூச்சியின் ஒரு பக்க சிறகு மட்டும் விரிந்து சுருங்குவது போல இது வரைக்கும் நாம் பயிற்சி பார்த்துருக்கோம் இப்போ கா நம்மளோட கால் பகுதி தான் பட்டாம்பூச்சின்னு வச்சுக்கோங்களேன் இந்த கால் இந்த பட்டாம்பூச்சியோட ரெக்கை எப்படி கீழே போயிட்டு மறுபடியும் மேலே வருமோ அது போல் ஒரு காலை கீழே வரைக்கும் கொண்டு போயிட்டு மறுபடியும் மேலே கொண்டு வரோம் இதுதான் அரத தித்தளி ஒரு பக்கம் மட்டும்தான் இதை நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த அர்த தித்தளி மட்டுமே மொத்தம் மொத்தம் மூன்று பகுதிகளால் ஆனது இன்று நாளை நாளை மறுநாள் இந்த மூன்றுமே அரத தித்தளி தான் ஹாஃப் பட்டர்ஃப்ளை அப்படிங்கிற பயிற்சி தான் முதலில் சொன்ன உடல் இலகுவாகுதல் லைட் வெயிட் ஆகுதல் அல்லது அன்வான்டாக தேக்கி வச்சுக்கக்கூடிய கொழுப்பு கட்டிகள் அதை கரைத்தல் போன்ற முக்கியமான பயிற்சியாக இது வைக்கப்பட்டிருக்கிறது மீண்டும் நாளை காலை முக்கியமான ஒரு பயிற்சியுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம் அனைவரும் பிஸியாக உள்ள காலை வேளையில் சமையல் நேரத்தில் இன்று என்ன என்பதைப் பார்க்கலாமா ராகி அல்வாக்கு என்னென்ன இன்கிரீடியன்ஸ்னா ராகி ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் ஊற வச்சுக்கணும் ஊற வச்சுட்டு அது பால் எடுத்து வச்சிருக்கேன் சரி அதே மாதிரி தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேன் ஏலக்காய் பவுடர் ம் கொஞ்சம் சால்ட் எல்லா ஸ்வீட்டுக்கும் முதல்ல சொன்னேன் அந்த மாதிரி உதவியான அளவு வெள்ளம் வந்து பாகு எடுத்துக்கணும் ஃபர்ஸ்ட்டு பாகு எடுத்து தான் செய்ய போகிறோம் இல்லையா சரி அப்போ ஃபர்ஸ்ட்டு பாகு வச்சிடலாமா ஆமா இதுவும் எல்லாம் கரெக்டாக நம்ம ராகி பால் தேங்காய் பால் அதே மாதிரி இதையும் பாகு எடுத்து வச்சுட்டு ஆரம்பித்தோம்னா ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் செஞ்சாலும் பாகு ரெடி ஓகே இதை நம்ம ஃபில்டர் பண்ணி நம்ம எந்த கடாயில் யூஸ் பண்ண போகிறோமோ அல்வா கிண்ட போகிறோமோ அதில் மாற்றிக்கலாம் இதை வந்து இந்த கடாய்க்கு நம்ம மாற்றிடலாம் அடியில் மண் இந்த மாதிரி இருக்கும் அதனால் ஃபில்டர் ஃபில்டர் பண்ணிக்கிறோம் ஓகே நம்ம எந்த panல பால்வா பண்ண போறோமோ அதுக்கு மாத்திக்கலாம் அதுக்கு மாத்திக்கலாம் சரி நாடு பத்த வச்சிட்டேன் ஓகே அப்படியே ஒண்ணு ஒண்ணு எல்லாத்தையும் நம்ம எடுத்து ஊத்த வேண்டியது ராகி பால் இப்ப ராகி ராகி பால் ஊரே வச்சி எடுத்து வச்சிருக்கோம் பால் தேங்காய் பால் தேங்காய் பால் மூணுமே ஒரே கன்சிஸ்டன்சி தான் இல்லையா

கொஞ்சம் அடுப்பு கம்மி பண்ணிக்கணும் ஹையில் வச்சோம்னா குடிக்க ஆரம்பிச்சிடும் இல்லையா ஸ்லோ ஃப்ளேம்லேயே தான் ஃபுல்லாக கிண்டணும் ஓரளவு மீடியம் ஓகே டைம் ஆக அதோட ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கு அல்வாவும் அதே மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் ரெடி ஆனோன்னு பார்க்கலாம் அல்வா ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு இப்போ கீ ஆட் பண்ணும் மேம் இப்போ கொஞ்சம் கீ ஆட் பண்ணிக்கலாம் எவ்வளோ ஆட் பண்றீங்க இப்போ கொஞ்சம் ஒரு 5 ஸ்பூன் ஃபோர் டு ஃபைவ் ஸ்பூன்ஸ் கீ வந்து ஆட் பண்ணியிருக்காங்க இப்போது இன்னும் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸில் இது ரெடி ஆகிடும் ரெடி ஆயிடுச்சு அல்வா ரெடி நெய்யெல்லாம் வெளியில் வந்துருச்சு பாருங்கள் இந்த டைமுக்கு நம்ம ஆஃப் ஓகே அந்த நெய் ஃபுல்லாக அது போட்ட நெய் எல்லாம் வெளியில் வரும்போது ஆஃப் டெலிஷியஸான ராகி அல்வா ரெடி இப்போ நம்ம முந்திரி வறுத்துக்கலாம் ஓகே கார்னிஷிங்காகவா ஆமாம் முந்திரி மட்டும் போதுமா வேணும்னா கிரேப்ஸ் திராட்சை வேணும்னால நான் முந்திரி மட்டும் நம்ம அதுல நெய் ஆட் பண்ணிருக்கோம் இல்லையா சோ அது கூட ஆட் பண்ணாம ஏன் தனியா வறுத்து போடுறீங்க இல்ல அது குழந்தைங்க எல்லாம் எடுத்து தூக்கி போட்டுருவோம் ஒரு சிலர் சாப்பிட மாட்டாங்க அதனால அது பொடி பொண்ணி போட்டுட்டு இருந்தாலும் இது சும்மா மேலே கார்னிஷிங்காக வச்சா நல்லா இருக்குமே அப்படிங்கிறதுக்காக ஓகே ப்ரௌன் ஆகணும்ல ஆமாம் ஆயிடுச்சு ஓகே நம்ம இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம்

நேரத்தில் ராகி அல்வா செய்வது எப்படி என்பதை தெரிந்து கொண்டோம் அடுத்து வருவது எல்லாம் செயலி வணக்கம் டிஜிட்டல் இந்தியா முன்னெடுக்கிற சில முக்கியமான தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் இந்த ஆண்ட்ராய்டு சப்லாம் எப்படி வந்து பயன்படுத்துவது எதற்காக பயன்படுத்துவது பற்றின நிறைய சந்தேகங்கள் கேள்விகள் நேரில் இருக்கலாம் அதை பற்றின விளக்கம் தருவது அந்த நிகழ்ச்சியோட நோக்கம் அந்த வகையில் இன்றைக்கி ஒரு புதிய ஆப் பற்றி பார்க்க போகிறோம் என்டிஎல் அப்படின்னு ஒரு ஆப்பு இந்த ஆப் வந்து மத்திய கல்வி அமைச்சகத்துடைய அதிகாரப்பூர்வ ஒரு ஆண்ட்ராய்டு ஆப் இது இந்த ஆப்பில் உள்ள முக்கியமான சேவை முக்கியமான விஷயம் என்னென்னா இது வந்து ஒரு மின் நூலகம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் நம்ம ஏற்கனவே இ பாடசாலை பற்றி நம்ம விரிவாக பார்த்தோம் அது வந்து பள்ளி படிப்பில் பள்ளி ஸ்கூல் அகாடமிக்கு மா மாணவர்களுக்கான ஒரு ஆப் அது இ பாடசாலா இது வந்து உயர்கல்வி படிப்பவர்களுக்கான ஒரு முக்கியமான ஆப்பாக நம்ம என்டிஎலை பார்க்க முடியும் இந்த என்டிஎல் என்ன செய்யுதுன்னா இது ஒரு இது கிட்டத்தட்ட ஒரு இ லைப்ரரி மாதிரியானது ஒரு இலக்கிற எல்லா டிஜிட்டல் ரிசோர்ஸு எல்லாத்தையுமே வந்து இந்த ஆப்பில் கொடுத்துருக்காங்க இதில் உள்ள என்ன இருக்குதுன்னு நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம் இப்போ இதில் வந்து இப்போ துறை ரீதியாக உள்ள நிறைய கோர்சஸ் நிறைய மெட்டீரியல்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸாக இருக்கட்டும் அப்புறம் வந்து ஃபிலாசபி சைக்காலஜி அப்புறம் ரிலீஜியன் வைஸ் சோஷியல் சயின்ஸு இப்படின்ட்டு ஒவ்வொரு துறை ரீதியாக ஒவ்வொரு துறை பற்றியும் அதை பற்றின நிறைய கோர்ஸ் மெட்டீரியல்ஸு புக்ஸு புக்ஸு நிறைய கைட்லைன்ஸு எல்லாத்தையும் இதில் வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்திங்கன்னா புக்கு தவிர கொஷின் பேப்பர்ஸ் ஒவ்வொரு துறையிலையும் வந்து நீங்கள் வந்து டெஸ்டிங் எடுத்துக்கிறதுக்கு ஏன்னா நேஷ்னல் டெஸ்டிங் ஆர்கனை ஏஜென்சியோட அவங்களுடைய கொஷின் பேப்பர்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க அப்புறம் வந்து முக்கியமாக நீட்டு இந்த மாதிரி நிறைய உயர்கல்வி படிப்புகளுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுற நிறைய மா மாணவர்களை வந்து முன்வைத்து அவர்களுக்கான கோர்ஸ் மெட்டீரியல்ஸு அதெல்லாமே நிறைய கொடுத்துருக்காங்க அப்புறம் வந்து ஒவ்வொரு துறை சார்ந்த ரிலேட்டட் ஆர்டிகல்ஸு ரிசர்ச் பேப்பர்ஸு ஸோ இதெல்லாமே வந்து இதுவரை கிடைக்காத பழைய ரிசர்ச் பேப்பர்ஸ் எல்லாமே நீங்கள் இங்கே இதில் பார்க்க முடியும் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது இது ஒரு சிங்கிள் விண்டோ சர்ச் ஃபெசிலிட்டி கொடுக்குறாங்க நீங்கள் ஒரு ஒரு துறை சார்ந்த ஒரு துறையில் வந்து இருக்கிற எல்லா விதமான புக்ஸ் மெட்டீரியல்ஸ் எடுக்கணுன்னா நீங்கள் இந்த ஆப்ஷன் எடுத்துக்கலாம் சிங்கிள் விண்டோ சர்ச் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்புறம் வந்து அந்த சர்ச் பண்ண ரிசல்ட்ஸை வந்து ஃபில்டர் பண்ணலாம் நீங்கள் ஃபில்டர் பண்ணி கீவேர்ட்ஸ் வயசு நீங்கள் வந்து ஃபில்ட்ரு பண்ணி உங்களுக்கு தேவையான கண்டென்ட் மட்டும் எடுக்கிற மாதிரி அதை செ செஞ்சுருக்காங்க இந்தியலுடைய முன்னூறு ஃபீச்சர்ஸ் பதட்டிங்கன்னா இது வந்து இங்கிலீஷ் ஹிந்தி மட்டும் இல்லாமல் பெரும்பாலான பிராந்திய மொழிகள் இருக்குது தமிழ் தெலுங்கு மராட்டி எல்லா விதமான பிராந்திய மொழிகளையும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இந்த இந்த ஆப்பை உருவாக்கியிருக்காங்க இதில் இன்னும் ஒரு சில விஷயங்கள் என்னென்ன ஆய்வாளர்கள் வரலாற்று ஆய்வாளர்கள் மட்டும் துறை சார்ந்த வல்லுநர்கள் அவர்களுடைய ரிசர்ச் பேப்பர்ஸை வந்து அவருடைய அனுமதியோடு இங்கே வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க உங்கள் துறை சார்ந்த ஏதாவது ஆய்வு படிப்புகள் மேற்கொள்ள போகிற மாணவர்களுக்கு இந்த மாதிரியான ரிசர்ச் பேப்பர்ஸ் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இந்த ஆப் வந்து படிக்கிற உயர்கல்வி படிக்கிற மாணவர்கள் மட்டும் இல்லை ஆய்வாளர்கள் ஆர்வலர்களும் கூட இந்த என்டிஎல் ஆப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு இந்த ஆப் பிடிச்சிருந்ததுன்னா இந்த டவுன்லோட் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள் இதே உங்களுடைய நண்பர்களுக்கும் வந்து ப பரிந்துரை பண்ணுங்கள் இதே போல் இன்னொரு ஆப்போடு நாளைக்கு சந்திப்போம் நன்றி வணக்கம் எல்லாம் செயலி நிகழ்ச்சியில் என் டி எல் அதாவது டிஜிட்டல் பற்றி ஜெய ராமகிருஷ்ணன் அவர்கள் சொல்ல தெரிந்து கொண்டோம் இனி நம்பிருந்தனர் நிகழ்ச்சிக்கு செல்வோம் புதுகை தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம் விருந்தினர் பகுதியில் நம்ம யாரை சந்திக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஈலிசை நாடகமன்றம் சிறந்த குரலிசை வல்லுநருக்கான கலைமாமணி விருது பெற்ற எஸ் உஷா அவர்களை தான் நம்ம இன்னைக்கு சந்திக்க போகிறோம் வணக்கம் உங்களை சந்திச்சதில் ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்கு ஏன்னா கலைமாமணி அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு பெரிய விருது அதாவது தமிழ்நாடு அரசாங்கம் நம்மளை அங்கீகரித்து கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய விருது வாங்கியிருக்கீங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க மேம் இந்த கலைமாமணி விருது வாங்குறதுக்கு முக்கிய காரணங்கள் என்னோடய குருக்கள் அவளாலாம் தான் நான் சொல்லணும் ஏன்னா இந்த நிலைமையில் நான் இன்றைக்கி இருக்கேன்னா நிச்சயமாக என்னுடைய பேரண்ட்ஸ் குரு இவளுக்கு தான் ஐ ஷுட் டெடிகேட் ஆல் தீஸ் திங்ஸு சின்ன வயசுலேருந்தே பாட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக தான் நான் இருந்தேன் பிகாஸ் வி மியூசிக்கல் ஃபேமிலி எங்களு ஃபுல்லாகவே எங்கள் கிராண்ட் ஃபாதர் வாஸ் அ லாயர் அண்ட் அ ரைட்டர் ஆஸ் வெல் அஸ் கோட்டுவாத்தியம் வசிப்பர்

ஸோ இந்த ஃபேமிலியிலேருந்து நான் வந்ததுனால தான் ப்ராபப்ளி எனக்கு அந்த ஜீனில் இருந்ததுனால வந்ததா என்னான்னு தெரியல ஸோ ஐ ஹவ் ஸ்டார்டட் மியூசிக் ஒன்லி பிகாஸ் என்னுடைய எல்டர்ஸ் எல்லாருக்குமே அது இருந்ததுனால எனக்கு வந்ததுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன் ரொம்ப சந்தோஷம் மேம் இந்த வயசுலேருந்து உங்களுக்கு பாட்டு கற்றுக்கணும் அந்த மாதிரி ஒரு ஆர்வம் நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகலை மேம் எப்போத்துலேருந்து நீங்கள் அந்த மாதிரி ஒரு விஷயம் ஆரம்பிச்சிது எப்பத்துலேருந்து நீங்கள் கற்றுக்க ஆரம்பிச்சிங்க ஆக்சுவலாக நான் வந்து ரொம்ப சின்ன வயசில் இருக்கட்சியை எங்கள் வீட்டில் எல்லாருமே எப்போவுமே பாடின்னு அப்பார்ட் ஃப்ரம் இட் மை பிரதர் யூஸ் டு சிங் ரெகுலர்லி அவன் வந்து ஆனால் ஆஃப்கோர்ஸ் கச்சேரிலாம் பண்ணலை அவன் நிறைய பேர்ட்ட கற்றுட்டுருக்கான் எஸ் ராமநாதன் கிட்டே நிறைய பேர்ட்ட கற்றுண்டான் அவன் எப்பொழுதுமே பாடிகிட்டுருப்பான் ஆற்றுல ஸோ அதில் கேட்டு கேட்டு நான் நிறைய பாடின்ட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் ஸ்கூலிங்கில் வந்து ஒரு டைவர்ஸிஃபைட் கோர்ஸ்னு ஒன்று இருந்தது ஸோ ஐ டு கிட் மியூசிக் ஆஸ் மை மெயின் சப்ஜெக்ட் அண்ட் அதில் இந்த ஸ்கூலிங்கில் வந்து டாப்பராக நான் வந்து அதுக்குன்னு ஸ்பெஷல் ப்ரைஸ் ஆல்சோ ஐ காட் இட் ஃபார் மியூசிக் அதுக்கப்புறம் வந்து அரௌண்ட் ஒரு ஃபோர்டீன் இயர்ஸ் அந்த மாதிரி இருக்காச்சு ஃபிஃப்டீன் இயர்ஸ் அந்த மேலே இருக்கச்சு எங்கள் வீட்டுக்கு எதிர்க்கே கிட்டா அப்படியே இயர்னு இப்போ ரொம்ப பெரிய வித்வான் அவர் அவருடைய கிட்ட ஃபஸ்ட்டு நான் த்ரீ இயர்ஸ் கற்றுண்டேன் சீதாலக்ஷ்மி சுந்தர்ராஜன்னு ரொம்ப நல்லா சொல்லிக் கொடுப்பா அந்த அந்த அவ்வளோ நல்லா வந்தது அதுக்கப்புறம் அவளுக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஐ ஸ்டார்டட் லேர்னிங் ஃப்ரம் ஹிஸ் ஃப்ரம் ஹர் ஃபாதர் கிட்டாமணியர் சி வி கிருஷ்ணமூர்த்தின்னு பேர் ஹி வாஸ் டீச்சிங் இன் கிருஷகான சபா ஹி வாஸ் எ கிரேடட் ஆர்டிஸ்ட்டு நிறைய பெரிய பெரிய வித்வான்கள் எல்லாமே அவாத்துக்கு வந்து எல்லோரும் கற்றுன்னு போவாள் ஸோ அதனால் ஆப்போசிட் ஹவுஸ்லேருந்ததுனால அங்கேயே போய் ஃபுல்லாக நான் அவர்கிட்ட தான் ஃபிஃப்டீன் இயர்ஸ்க்கு மேலே கற்றுண்டேன் என்னை வந்து ஒரு நல்ல குரூம் பண்ணி என்னை இவ்வளோ தூரம் கொண்டு வந்தார்னு நீ சத்தியமாக என்னுடைய டேலண்ட்டில் அவர் ஃபிஃப்டி பர்சன்ட் சொன்னால் கூட ஃபிஃப்டி பர்சன்ட் அவர் சொல்லி கொடுத்தது தான் இன்னும் என் மைண்டில் இருக்குது இன்றைக்கி நான் இவ்வளோ பேருக்கு சொல்லித்தரேன்னா அவர் எப்படி சொல்லிக் கொடுத்துருந்தாரோ அதை என்ன அறியாமலேயே என் மைண்டில் ரிஜிஸ்டர் ஆகிருக்கு இன்றைக்கி நான் சொல்லி கொடுக்கச்சே ஏன்னா ஒரு சின்ன குட்டி சங்கதி வரலைன்னா கூட ஹிவில் இட் இன் டூ த்ரீ உடனே அதை வந்து பாடு உனக்கு வராதுன்னு சொல்லாத இப்படி பாடினா கட்டாயம் வரும் ஸோ அந்த மாதிரிலாம் டிப்ஸ் எல்லாம் நிறையா கொடுப்பார் அதை ஃபாலோ பண்ணி ஃபாலோ பண்ணி இன்றைக்கி நான் என் பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கச்சே ஐ யூஸ் டு டூ ஆல் தீஸ் திங்ஸ் அதாவது தெரிஞ்சோ தெரியாமலோ எனக்கு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் மைண்டில் வந்துருத்தது கண்டிப்பாக அந்த ஒரு நான் என்னுடைய நமஸ்காரத்தை கட்டாயம் தெரிஞ்சு வச்சு கண்டிப்பாக மேம் இப்போ கர்நாடிக் மியூசிக் இல்லாமல் நீங்கள் நிறைய மியூசிக்ஸும் குழந்தைகள் கற்றுத்தரீங்க பிகாஸ் அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பல துறையில் வந்துட்டு ரொம்ப பெரிய வல்லுநர்களாகவும் அதே மாதிரி ரொம்ப பெரிய எக்ஸ்போர்ட்ஸாகவும் இருக்காங்க அதுக்காக இந்த கர்நாடிக் தவிர்த்து நீங்கள் வேறு என்ன நல்லா கற்றுக் கொடுக்குறீங்க கர்நாடிகை தவிர நான் வந்து இந்துது இது ஹிந்துஸ்தானி பஜன்ஸ் கற்றுண்டு அது வந்து மிஸ்டர் மனோகர் குல்கர்னின்னு மராட்டிக்காரர் கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் இயர்ஸ் கற்றுண்டு அவர்கிட்ட அவர்கிட்ட நிறைய எப்படி ஹவு டு சிங் ஹிந்துஸ்தானி அதாவது கிளாசிக்கல் கற்றுண்டு அதே ராகத்தை இந்துஸ்தானியில் படித்து எப்படி நம்மளுடைய வாய்ஸை சேஞ்ச் பண்ணிக்கணும் ஆக்சென்ட்ஸு சேஞ்ச் பண்ணிக்கணும் எல்லாமே அவர் வந்து பிகாஸ் ஈ வாஸ் எ ஃபுல் ஹிந்துஸ்தானி கிளாசிக்கல் ஸோ அதெல்லாம் நிறைய அவர்கிட்ட கற்றுக்க முடிஞ்சது நிறைய பஜன்ஸ் எல்லா பெரியவளோட பஜன்ஸும் கற்றுக் கொடுத்தேன் மீரா சூர்தாஸ் கபீர்தாஸ் பிரம்மானந்த் நிறைய ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு ரொம்ப நானாக கற்று அண்ட் அவரோட மியூசிக் அகாடமி அங்கேலாம் போய் பாடுவேன் நிறைய இடத்துல பாடியிருக்கேன் அவரோடையும் அதுக்கப்புறம் அப்பார்ட் ஃப்ரம்மேட் மிஸ்டர் ராமூர்த்தி ராவனை ஒருத்தர்ட்ட அவர்கிட்டயும் ஒரு ஆறு வருஷம் கற்று அது வந்து ரொம்ப இந்துஸ்தானே கிடையாது நிறைய டிவோஷனல் அவர் பியூட்டிஃபுல் டியூன் பண்ணுவார் அவருடைய பாட்டை இன்றைக்கி எங்கே போய் பாடினாலும் எவ்ரிபடி வில் பி ஒரு மாதிரி ரொம்ப பிடிச்சி போயிடும் அவளுக்கு அவ்வளோ அழகாக டியூன் பண்ணியிருப்பார் ரொம்ப நல்லா சொல்லி கொடுத்தார் மோர் தேன் சிக்ஸ் இயர்ஸ் அவருக்கு சொல்லிக் கொடுத்தார் ஸோ அவர்கிட்ட நிறைய தாசர்பதாஸ் நிறைய இந்துஸ்தானி குட்டி குட்டி பஜன்ஸு எல்லா க அதுலேயும் கபீர் தாஸ் அவர்கிட்டையும் நிறைய கற்றுண்டேன் அதுக்கப்புறம் மிஸ்டர் ஒருத்தர் அவர் ஒன்லி கனடா அவர் வந்து அவர்கிட்ட எல்லா தாசர் பதாஸும் கற்றுக் கொடுத்துருந்தார் கனகதாசர் விஜயதாசர் புரந்தரதாசர் நிறைய தாசர்ஸ் மீனாட்சி சுதா கிட்டத்தட்ட அவர்கிட்டயும் ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு மேலே கற்றுண்டு நிறைய பாட்டு அவர்கிட்ட கற்று டிவோஷனல்ஸ் தான் ஆஃப்கோர்ஸ் வருது டிவோஷனல்ஸே கிளாஸிக்கல் புரந்தரதாசரும் கற்றுண்டு டிவோஷனல் புரந்தரதாசர் டியூன் பண்ணிவிடுறதும் கற்றுண்டு நிறைய அவர்கிட்டையும் நான் வெரி வெரி டெடிக்கேட்டட் அவ்வளோ சின்சியர் மாஸ்டர் எனக்கு வெரி மச் ப்ளஸ் டு ஹவ் ஆல் தீஸ் குருஸ் பிகாஸ் இந்த மாதிரி ஒரு குரு கிடைக்கவே தான் எனக்கு என் குழந்தைகளை வந்து ட்ரெயின் பண்ணுறதுக்கு ரியாலி வெரி மச் ப்ளஸ் அட் நோ எக்ஸ்பிரஸ் இட் டெஃபினெட்லி மேம் வந்து ஒரு குரு அமையிறது வந்து ரொம்பவே சிறப்பான ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைச்ச குருகள் எல்லாருமே வந்து ரொம்ப பெரிய ஜாம்பவான்கள் ஸோ அதனால தான் அவங்க எல்லாம் சேர்ந்து எங்களுக்கு இப்படி ஒரு நான் சொல்லலாம் இது தவிர்த்து இந்த பஜன்ஸ் அப்படிங்கிறதுல வந்து எந்த அளவுக்கு மியூசிக் அப்படிங்கிறத விட பஜன்க்கு எந்த அளவுக்கு இம்பார்டன்ஸ் கொடுக்கணும் நீங்க நினைக்கிறீங்க இல்ல பஜன் ஆக்சுவலாக நமசங்கீர்த்தனமுங்கிறது நான் வந்து முரளி ஸ்ரீவாஞ்சி முரளி பாகவதன் ஒருத்தர் எங்களுக்கு சொல்லி கொடுத்தார் அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் சம்பிரதாயம்னா கொஞ்சம் கற்றுண்டேன் அண்ட் அதே மாதிரி பாப்பராசம் சிவன் எக்ஸ்க்ளூசிவாக எனக்கு வந்து சத்திரபதி பாலசுப்ரமணியம்னு ஒருத்தர் அவர் வந்து சிவனோடையே இருந்தவர் அந்த அவர் அவர்கிட்ட எக்ஸ்க்ளூசிவாக அது மட்டும் நான் நிறையா கற்றுன்ட்ருக்கேன் அவரும் பியூட்டிஃபுல் அவர் பாடினானே இன்றைக்கெல்லாம் கேட்டுன்னு இருக்கலாம் அவ்வளோ அதை திருப்பி எடுத்து வாங்கி பாடுறதுங்கிற இஸ் வெரி டிஃபிகல்ட் பிகாஸ் அவருடைய ஞானம் அவ்வளோ அவர்கிட்ட அது வந்து இதை கற்றுண்டேன் பஜன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தானிங்கிறது மீரா கபீர்தாஸ் அந்த மீரா கபீர்தாஸ்லேயே வந்து கிளாசிக்கல் டைப்பில் பாடுறவாளும் இருக்கா ஹிந்துஸ்தானி டைப்பில் பாடுறவாளும் இருக்கா பட் நார்மலாக ஒரு ஹிந்துஸ்தானி டைப்பில் பாடினா தான் பஜன்ஸ் இல்பி ரொம்ப அழகாக இருக்கும் கேட்குறதுக்கு நம்ம வந்து நம்மளுடைய கிளாசிக்கல் டச்சஸ் அதை கொண்டு வந்தோன்னா கஷ்டம் ஸோ கிளாஸ் வித்தவுட் கிளாசிக்கல் டச் அந்த இந்துஸ்தானி பஜன்ஸ் எப்படி பாடணுங்கிறது மிஸ்டர் மனோகர் குல்கர்னி எங்களுக்கு சொல்லி கொடுத்தார் ஸோ அதை பேஸ் பண்ணி இப்போ நான் வந்து இப்போ நிறைய இடத்துல ஈவன் ஆல்டேர்லாம் கூட நிறைய காம்படிஷன்ஸ்லாம் வைக்கிறேன் ஹிந்துஸ்தானிலாம் கூட அதுக்கெலாம் அனுப்பரிச்சே எப்படி எக்ஸாக்டாக ஹிந்துஸ்தானி பாடணும் அதாவது பாடர் செய்ய ஏன்னா நான் ஐ வாஸ் கிரேட்டர் ஆர்டிஸ்ட் இன் இந்துஸ்தானி ஆல்சோ அப்போ எனக்கு தபலா முபலாவாசிக்கு ஒருவரெலாம் கேட்பேன் நேரமாக குல்கர்னி ஸ்டூடெண்டாக அப்படின்னு கேட்பான் ஸோ அதை வே ஆஃப் ரெண்டரிங்லேயே தே வில் ஈஸிலி ஜட்ஜ் நம்மளுக்கு வந்து அந்த இந்துஸ்தானி டச் இருக்கா இந்துஸ்தானி ஸ்டைல் இருக்கா அப்படின்னு பார்ப்பேன் ஸோ பஜன்ன ரெண்டு என்னென்னா ஒன்று நாம சங்கீர்த்தனம் த அதர்வன் இஸ் பஜன் நாம சங்கீர்த்தனத்தில் இந்த மாதிரியும் பாடலாம் அந்த மாதிரியும் பாடலாம் நிறைய சம்பிரதாயம்னு வரைச்சு அவள் என்ன பாடுறாளோ அதுதான் நம்ம பாட முடியும் யூ கான் டீவியேட் ஃப்ரம் தேட் பஜன்ஸ்னு விரும்ப பாடுறச்சி யூ கேன் சிங் இட் ஆஸ் யூ லைக் இப்போ வந்து கர்நாடிக் மியூசிக்கும் இந்துஸ்தானிக்கும் இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பஜனுக்கு இவ்வளோ தூரம் ஹிந்துஸ்தானிலேருந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு அதுலேருந்து இதை ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எங்களுக்காக பாடிக்காட்ட முடியுமா மேம் இப்போ நான் கிளாசிக்கல் பாடுறேன் ஓகே ஒரு ஏன்னா இன்னைக்கு நவராத்திரியாக இருக்கிறது நல்லா சிங் ஒன் கிளாஸ்க்கு பரந்தாமவதி ஜெயதி பரந்தாமவதி ஜெயதி பரந்தாமவதி ஜெயதி பார்வதி

பரஞ்சோதி விசீனி பரமாத்மா பிரி நிரந்தரம் குருஜனி மிருகதி சரஞ்சனி பர்தி ஜயதி பார்வத்த பரமேசயுமத்தி பரந்தமவதி ஜெயதி ஏ சூப்பர் ரொம்பவே கேட்கவே ரொம்ப இனிமையாக இருந்தது மேம் அதுவும் இந்த மாதிரி நவராத்திரி சமயத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி பாடினது ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ இப்போ தெரியுது உங்களோட டிசைப்பிள்ஸ்லாம் ஏன் வந்து இவ்வளோ தூரத்துக்கு வந்து நிறைய அச்சீவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஸோ அதே மாதிரி லைக் ஃப்ரம் யுவர் மியூசிக் ஜேர்னி டு டீச்சிங் ஃபீல்ட் ஏன்னா ஒரு என்டையர் ரெண்டேஷன் அது ஸோ அதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன ஆக்சுவலி ஐ நெவர் தாட் தட் ஐ வில் பி அ டீச்சர் ஃபஸ்ட்டு பிகாஸ் நான் வந்து ஒரு ஆசையில் தான் பாடுவேன் பாட்டு கற்றுனே எனக்கு ஒரு கச்சேரி பண்ணணும் அப்படியெல்லாம் என் மைண்ட் செட்டப் என்றைக்குமே இருந்ததில்லை இல்லை அஃப்கோர்ஸ் சின்ன சின்ன கச்சேரிஸ் நிறைய பண்ணினேன் அப்போ இருக்கச்சே எங்கள் நிறைய பக்கத்தில் இருக்கிறவளெல்லாம் ரொம்ப கம்பல் பண்ணி கேட்டால் ஐச எதிர் வீட்டுக்கே எனக்கு வாத்தியாக இருந்ததுனால ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்டார்ட் அனதர் கிளாஸ் அவர் என்ன சொன்னார்னே இல்லை நீ ஆரம்பி எனக்கு வய ரொம்ப வயசாகிடுத்து நான் வந்து ஐம் நாட் கோயிங் டு டீச் எனி திங் சரி நீ ஆரம்பி ஆரம்பி ரொம்ப கம்பல் பண்ணியிருந்தனால ஐ ஜஸ்ட் ஸ்டார்டட் வித் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் கிட்ஸு அதை ஸ்டார்ட் பண்ணி ஆரம்பித்து அது நிஜமாக இன்றைக்கி எனக்கு தெரியல எப்படி இவ்வளோ பெரிய ஆலமரமாக வந்ததுங்கிறது எனக்கு தெரியல கிட்டத்தட்ட மோர் தென் ஒரு த்ரீ டு ஃபோர் இயர்ஸ் வரையும் எனக்கு ஐ ஹேட் ஒன்லி ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து நிறைய இடத்துல இவ்வளோ சும்மா எப்படி இதெல்லாம் காம்படிஷன் அனுப்பிச்சு ஒன்லி த்ரூ ஸ்டூடெண்ட்ஸ் ஐ காட் திஸ் ரெக்கக்னேஷன் எப்படின்னா வாக்கிங் பப்ளிசிட்டி மாதிரி ஒரு குழந்தை ஒரு காம்படிஷனில் எல்லாம் பாடினா அங்கே வர பாக்கி அதர் பேரண்ட்ஸ் இல்லாஸ் யார்மா உங்களுக்கு குருன்னு கேட்பாள் அப்போ ஐயோ இவ்வளோ என்ன பரவாயில்ல நம்மளும் அந்த குழந்தைய கொண்டாங்க விடலாமே அப்படின்னு அது மாதிரி வாக்கிங் தான் நிறைய பேர் வந்தால் எனக்கு என்னென்னா என் குழந்தைகள் யார் வந்தாலுமே அவளுக்கு சின்சியராக ட்ரெயின் பண்ணி அனுப்புறது மட்டும்தான் என் டியூட்டி வெததே கேட்டால் ப்ரைஸ் ஆர் நாட் ஐ எம் நாட் போதட் அது மாதிரி தான் நான் இது வழியே வச்சுருந்துருக்கேன் அண்டு நம்மளோட ப ப கத்துண்டுவா எல்லோருமே சொல்லக்கூடாது பகவானோட கிரேஸோ என்னமோ எல்லாருமே ஓரளவுக்கு நல்ல டேலண்ட்ஸ் இருக்கிறவளாகவே வந்துட்டா ஸோ தட் வாஸ் எ வெரி ஈஸி ஃபார் மீ டு டீச் இன்னொன்று என்னென்னா ஒரு டீச்சர் நல்லாவே பாடலான்னா கூட அவ்வாலை ட்ரெயின் பண்ணுறது தான் டீச்சருடைய பெரிய வேலை சப்போஸ் நம்ம முதற சொல்லி கொடுப்போம் நம்ம ஒரு சாப்பாடுனா ஒரு சாப்பாடுவா பட் அதுக்கோசரம் அந்த குழந்தைய டிஸ்கரேஜ் பண்ணாமல் என்ன ஆகணும் எனக்கு எப்படின்னா என் ஐ வாட் இப்போது ஐ எம் ஹேவிங் ப்ரெசென்ட்லி ஹண்ட்ரட் ஸ்டூடெண்ட்ஸ் மேலே இருக்கான் என்னோட எப்படி என்னோடய டீச்சிங்னால் வந்து எல்லோரையும் எல்லாத்துக்குமே பாட சொல்லுவேன் அப்போ என்ன ஆகும்னா பாட்டு வரலை அந்த ஸ்ருத்தியே சேரலைங்கிறவா கூட அவள் வந்து எல்லாரோடையும் உட்காந்து பாடுறச்சு ஒரு டென் ஃபைவ் கிளாஸஸ் பாடுறச்சு என் ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக அவள் அந்த குரூப் உள்ளே இந்த ஸ்ருத்தி உள்ளே வந்துவிடுவான் ஏன்னா தனியாக சொல்லி கொடுக்கச்சே அது வந்து நான் என்ன தான் சொல்லி கொடுத்தா கூட அவளுக்கு அது வராது கும்பலாக பாடுறச்சு இன்னொன்று என்ன இந்த ஷைனஸ் நிறைய குழந்தைகளுக்கு இருக்கும் தனியாக பாடணும்னா இப்போ கும்பலோடு பாடிச்சு இந்த ஷைனஸ் போயிடும் ஷைனஸ் போய்ட்டுனாலே ஓப்பன் அவுட் பண்ணி பாடுவாள் ஓப்பன் அவுட் பண்ணி பாடிச்சே ஆட்டோமேட்டிக்கலி ஸ்ருதி வில் கரெக்டாக செட் ஆகிடும் ப்ரைஸ் எல்லாம் செகண்ட்ரி நான் பாடினு நாலு பேர் பப்ளிக் சொன்னால் கூட தேட் இட் செல்ஃப் இஸ் அ பெரிய காம்ப்ளிமெண்ட் அது பிகெஸ்ட் அச்சீவ்மெண்ட் அது கிரேட் அச்சீவ்மெண்ட் போத் ஃபார் குரு அசில் ஒரு குருக்கு எவ்வளோ ரூபா கொடுத்தா கூட ஒரு ஐயோ இந்த குழந்தை உன்னோட கொ ஸ்டூடெண்ட் அந்த ஒரு பெருமை வேறு எதுலேயுமே கிடைக்காது பட் ஐ ஆம் வெரி மச் பிளெஸட் டு ஹாவ் தேட் டைப் ஆஃப் சில்ட்ரன் நல்லா டேலண்டட் சில்ட்ரன் வருது டேலண்டட் சில்ட்ரனை முடிஞ்ச மட்டும் சேனலைஸ் பண்ணிட்டுருக்கேன் நான் அது எவ்வளோ தூரம் போப்பறதுன்னு தெரியல டெஃபினெட்லி காட்ஸ் கிரேஸ்ன்ற மாதிரி நீங்கள் அடிக்கடி சொல்கிற மாதிரி இட் வில் ஆல்வேஸ் பி அ வெரி வெரி வாஸ்ட் திங் டு மூவ் ஆன் மேம் இப்போ அதே மாதிரி வந்துட்டு இந்த இந்த கேள்வி வந்து நமக்கு மட்டும் இல்லை இந்த ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கும் சேர்த்து நான் கேட்குறேன் பிகாஸ் நீங்கள் ஆல்மோஸ்ட் இவ்வளோ குரூஸ் கிட்டே கற்றுட்டு எவ்வளோ குழந்தைங்களை வந்து ரெடி பண்ணிட்டுருக்கீங்க ஸோ என்னோடய கேள்வி என்னென்னா இந்த வர அப்கமிங் ஜென்ரேஷன் ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கு எல்லாருமே இப்போ இந்த மொபைல் ஃபோன்ஸில் தான் கற்றுருக்காங்க ஏன்னா எல்லாருமே இந்த ஆன்லைன் கிளாஸஸ் இந்த டியூ டூ அவர் கோவிட் பீரியட் ஒரு ஆன்லைன் கிளாஸஸ் வந்து அதிகமாக ஆயிடுச்சு ஸோ எந்த அளவுக்கு அவங்களால இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும் ஏதாவது உங்களுக்கு உள்ள ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் கொடுத்தீங்கன்னா ப்ராபப்ளி ஃபியூச்சர் ஜென்ரேஷன் வந்து இந்த மியூசிக் ஃபீல்டில் வந்து இன்னும் நிறைய கற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் பர்சனலி ஐ ஃபீல் ஆன்லைன் கிளாஸஸில் குழந்தைகளால் ரொம்ப கற்றுக்க முடியுமான்னு தெரியல பிகாஸ் ஈவன் கோவிட் பீரியடில் நானும் ஆன்லைன் கிளாஸ் தான் எடுத்தேன் ஈவன் ஐ டுக் பேசிக்ஸ் ஆல்சோ இன் ஆன்லைன் கிளாஸ் பட் அவளால் வந்து பெட் இஷ்யூ இருக்கலாம் இல்லை அவளுக்கும் கிராஸ் கம்மியாக இருக்கலாம் நேர நேர கற்றுக் கொடுக்கச்சே அவள் பண்ணுற தப்பாக ஈஸியாக வி கேன் கரெக்ட் இட் ஆன்லைனில் வந்து அவளை கரெக்ட் பண்ணால் கூட அவளுக்கு புரியறதில்ல தாளம் போடுறா இந்த தாளம் போடுறச்சு அந்த ஆன்லைனில் வந்து சில சமயம் என்ன ஆகும்னு வீடியோ தெரியாது ஸோ வெதர் தே புட் கரெக்ட் தாளம் ஆர் நாட் வி கான் சி ஸோ என்னை பொறுத்த மட்டிலும் ஆன்லைன் க்ளாஸஸ்ங்கிறது அவ்வளோ ஸ்லாக்கியமாக படலை டைரக்ட் கிளாஸஸில் அந்த காலத்தில் குருக்கிட்ட குருகுல வாசமே பண்ணியிருந்தா அது நம்மளால் இப்போ முடியாது பட் டைரெக்டாக ஒரு குருக்கிட்ட போய் அவகிட்ட கற்றுண்டா தான் கரெக்ஷன்ஸ் ஈஸியாக பண்ணி நன்னா முன்னுக்கு வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் சிங்கர் ஆகலாம் என்ன வேணால் ஆகலாம் ஒரு ஃபிலிம் இதுவாகலாம் பட் டெஃபனட்டாக நேராக கற்றுக்கிறது தான் பெட்டர் இந்த ஆன்லைன் வந்து அவ்வளோ இல்லை அர்திங் யார் வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணும் இந்த ஜென்ரேஷன் நினைக்கிறாளோ என்னுடைய டிப்பு என்னென்னா இவா கற்றுக்கிறது மட்டும் கற்றுன்றதுனால அவளால் மேலே வர முடியாது நல்லா பெரிய பெரியவா பாடின அரியக்கொடி ராமானுஜயங்கா டிகே ஜெயராமன் டிகே பட்டமாளம்மா எம்எஸ் அம்மா எம்எல்வி அம்மா இவாளுடைய பாட்டெல்லாம் நிறைய கேட்கணும் அந்த பாட்டெல்லாம் நிறைய கேட்கச்சே தான் அவளுக்கு வந்து அந்த ஒரு என்ன சொல்கிறது டெவலப்மெண்ட் ஆஃப் இமேஜினேஷன் நிச்சயமாக வரும் நம்ம வெறும் ஒரு குருக்கிட்ட கற்றுட்டு அதை மட்டும் அப்படியே டெவலப் பண்ணிக்க முடியுமான முடியாது கேள்வி ஞானம்னு ஒன்று இருக்குது சில பேருக்கு நீங்களே பார்த்துருப்பேன் வித்தவுட் வித்தவுட் லேர்னிங் எனி திங் சில பேருக்கு நான் யார்ட்டையுமே கற்றுக்கலாம் ஆனால் பாடுறேன்பா அவன் எப்படின்னு சும்மா கேட்டிருப்பா நிறைய பேர் பாடுறதை கேட்டிருப்பா அது வந்துடும் ஸோ குழந்தைகளுக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் இஸ் கேள்வி ஞானம் தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார் ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் இன்னொன்று என்னென்னா அக்கார சாதகம் இஸ் அ மஸ்ட் அந்த அக்கார சாதகம் பண்ணினால்தான் கிளாஸிகளில் முன்னு குற முடியும் பேசிக்ஸ்லேருந்தே தே ஹாவ் டு ப்ராக்டிஸ் அக்காரம் அது மாதிரி பண் அஃப்கோர்ஸ் கொஞ்சம் கஷ்டந்தான் அதே சீக்கிரத்தில் வராது பட் நிறைய பண்ண 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 தான் வளர ஃப்யூச்சரில் பெரிய கிரு கிருத்தி ஒரு பெரியவாளுடைய தீட்சிதா சியாமசாஸ்திரி தியாகராஜர் அவளுடைய சங்கதிஸ்லாம் நம்ம எடுத்து பாடணும் அப்படின்னா டெஃபனட்டாக அக்கார சாதகம் ரொம்ப 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 முக்கியம் அதோடைய இம்பார்ட்டன்ஸ் நிறைய பேருக்கு தெரியாததுனால ஏதோ சும்மா விளையாட்டுக்கு சொல்கிறான்னுச்சிருக்கா இல்லவே இல்லை அந்த பிரிகாஸ்லாம் வரணும் ஒரு அக்கார சாதகம் பண்ணால் தான் ப்ளேஸ்மெண்ட் ஆஃப் நோட்ஸு அதெல்லாம் கரெக்டாக கிளாஸிக்கலில் வரணும்னு டெஃபினட்லி தேக கிளாசிக்கல் வந்துருதுனாலே நாம சங்கம் வரும் எல்லாமே வந்துடும் பேஸ் கிளாசிக்கல் எல்லாத்துக்குமே அந்த ஃபவுண்டேஷன் கிடைச்சிச்சினாலே எல்லாராலேயும் ஈஸியாக வந்து அதை கிராப் பண்ணிக்க முடியும் அண்ட் இன்னொரு ஒரு சந்தேகம் கூட சொல்லலாம் மேம் வாட் இஸ் அ ரைட் ஏஜ் அதாவது ஒரு குழந்தைக்கு எந்த ஏஜ்ல வந்து கரெக்டாக வந்து நீங்கள் ஒரு கர்நாடிக் மியூசிக்கோ இல்லை ஹிந்துஸ்தான் கத்துக்கிறதுக்கோ எது வந்து ஒரு ரைட் ஏஜ் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் ஒன்றுமே சொல்ல முடியல மேடம் ஏன்னா எனக்கு வந்து ஒரு ப்ரீகேஜி பொண்ணு ஜாயின் பண்ண ஐ ஐசேட் ரொம்ப குட்டி பொண்ணும் அதனால ஒரு டூ கழிச்சு கூட்டின்னு வாங்குவோம் யூகேஜி வரோன்னு மேடம் ஷி இஸ் வெரி மச் இன்ட்ரெஸ்டடு நீங்கள் விரும்ப உட்காத்தி வச்சுக்கோங்க போகிறோம் நீங்கள் சொல்லி கூட தர வேண்டாம்னா சரி ரொம்ப கேட்குறாளேன்னு உட்காத்தி வச்சேன் பட் அந்த குழந்தை வித்தின் டூ இயர்ஸ் ஷி ஹஸ் கம் டு கீர்த்தன் ஸோ இது வந்து இண்டிவிஜுவலாக பார்த்தீங்கன்னா எந்த பெரியவளாக இருப்பாள் அவளுக்கு ரொம்ப நாளாகும் ஒன்று வரத்துக்கே ஸோ இப்போ வந்து எப்படி யாருக்கு என்ன பகவான் வந்து கொடுத்துருக்காருன்றதை பொறுத்து சொல்ல முடியும் ஆக்சுவலாக யூகேஜியே ஓகே ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஏன்னா யூகேஜிலேருந்து ஆரம்பித்தாதான் சப்போஸ் எதனால் காம்படிஷன் போட வித்தின் டென் இயர்ஸ்க்கு நிறைய ஈஸியாக தே கேன் பேக் மெனி ப்ரைஸஸ் ஜூனியர்ஸ்க்கு மேலே போயிடு சப் ஜூனியரில் வரலாம் ஜூனியர்ஸ்னு போய்ட்டானே ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் இயர்ஸ் ஆகிடுது ஸோ டென் டு ஃபிஃப்டீன் வர காலத்தில் ஃபிஃப்டீனுடைய மெச்சூரிட்டி லெவல் வில் பி லெஸ் இவ்வாளுக்கு அவ்வளோ இருக்காது அதனால் டெஃபினட்டாக வந்து யூகேஜிலேருந்து சொல்லிக் கொடுக்கலாம்

அதுங்க படிக்கிற சமயத்தில் படிக்கலாம் ஒரு ஒரு ரிலாக்ஸேஷன் இஸ் மியூசிக் அது மியூசிக் பா பாடினதுனாலே அந்த குழந்தை படிப்பு கெட்டு போயிடாது ஸோ தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் பேரண்ட்ஸ் ஷுட் ஆல்வேஸ் என்கரேஜ் த சில்ட்ரன் அவள் என்கரேஜ் தான் அந்த குழந்தைக்கு எல்லாமே நன்னா வரும் பயமுறுத்துறாள் நைன்ட்டி பர்சன்ட் பேரண்ட்ஸ் பயமுறுத்துவா எங் க்ளாஸில் டுவெல்த்து போர்ட் எக்ஸாம் இருந்தால் கூட அந்த ஒரு மந்த்து தான் நான் லீவு தருவேன் செமிஸ்டர் எக்ஸாம் இருந்தால் அந்த ஒன் மந்த்து தான் லீவு பாக்கிக்குலாம் அட்லீஸ்ட் ஃபார் நியூ ஹேவ் டு கம் ஏன்னா டச் விட்டு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் தொண்டை நம்ம சொல்கிற பேச்சு கேட்காது ஒரு ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் சப்போஸ் ஏதாவது சம் பிரேக் விட்டோம்னு வச்சுக்கோங்க அப்போ அவ்வளோதான் தொண்டை காலியாகிடும் திருப்பி அது வரத்துக்கு இட் வில் டேக் சிக்ஸ் மந்த்ஸ் ஆர் ஒன் இயர் ஸோ அது இட் இஸ் நாட் அட் ஆல் குட் ஸோ பேரண்ட்ஸ் ஷுட் என்கரேஜ் த சில்ட்ரன் அண்ட் இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைங்கிறத சொல்லணும் பரீட்சை ஒன்றும் இல்லை எல் யூகேஜி ஒன் ஹவர் படிக்கிறா கூட மிஸ் அவள் இந்த வா வா இந்த வாட்டி பாடலை மிஸ் ஏன்னா அவளுக்கு பரிச்சை இருந்தது யூகேஜிக்கு என்ன பரிட்சை இருக்கப்படுது த்ரூ ஆ டுவெண்ட்டி ஃபோர் அவர்ஸ் அந்த நான் பேரண்ட்டை தான் சொல்லுவேன் நீங்கள் தான் யூஆர் நீங்கள் தப்பு பண்ணின்னு கேட்டு குழந்தைய வந்து அது இருந்தால் கூட நீ பாடுன்னு சொல்லணும் சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக பாடுவோம் நீ பயமுடுத்தி விட்டால் அதுவும் பயமுதி போயிடும் அண்ட் அது ஒரு ஷாக்காக வேறு போயிடும் பயப்படுறத விட ஈக்குவல் பேலன்சிங்ன்றது கரெக்டாக டெஃபினட்டாக நோ காம்ப்ரமைஸ் அட் ஆல் ஃபார் இது ஸ்டடீஸ் அண்ட் மியூசிக் அது மைண்ட் செட் அப் தான் மேம் இவ்வளோ நேரம் வந்து நிறைய விஷயங்களை பற்றி நம்ம எல்லாருக்கூடவும் ஷேர் பண்ணிவிட்டிங்க ஆல்மோஸ்ட் நம்ம அந்த நம்பருந்தர் பகுதியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் ஒரு சின்ன பாடலோட அந்த இனிமையான குரலை கேட்டுவிட்டு நாங்கள் இந்த ஷோ முடிக்கல நினைக்கிறோம் ஒரு சிறிய பாடலை எங்களுக்காக मेरे नयनो के तारे दर्शन दर्शना प्राण पियारे नन्दल मेरे के तारे दयालु सखल गुण नव किशोर सुन दर दर्शन दीना प्राण पियारे नंदलाला नंद लाला मेरे नैनों के तारे सुपा சம்ம அப்படி கேட்கவே அமிர்த மாதிரி இருக்குது ரொம்பவே ரொம்ப அழகான ஒரு பாடல் ரொம்ப அழகாக பாடினீங்க ரொம்ப ரொம்ப நன்றி மேம் இந்த நம்ம விருந்தினர் பகுதிக்கு இவ்வளோ அழகா இவ்வளோ நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணி நிறைய விஷயங்களை வந்து எப்படி பேரண்ட்ஸ் வந்து கிட்டு டியூன் பண்ணணும் அந்த மாதிரி நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணதுக்கு மிக்க நன்றி இன்றைய நம் விருந்தினர் நிகழ்ச்சியில் எஸ் வி உஷா அவர்கள் இசை பயிற்சியில் தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார் வணக்கம் புதிகையில் நிறைவாக வருவது சமஸ்கிருத செய்திகள்